நடிகர் சூர்யாவோட 44வது மூவியோட ஷூட்டிங்ஸ் இப்போது அந்தமான்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாரன் மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துலேருந்து அஃபீஷியலாக கேஸ்ட் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆக்டர்ஸ் பூஜா ஹெக்டே, ஜெயராம் மற்றும் கருணாகரன்லாம் சூர்யாவோட 44வது மூவியில் நடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் அன்சிகா அவர்கள் லீடாக நடித்து அடுத்து தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் காந்தாரி. காந்தாரி படம் அஃபீஷியலாக புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்த படம் இந்தியன் டூ படத்தோட அஃபீஷியல் ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடந்தது சென்னையில் இருக்க நேரு இண்டோர் ஸ்டேடியமில். படம் அஃபீஷியலாக ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபீஷியல் இந்தியன் பார்ட் ஒன் படம் ஜூன் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக ஜூலை 12ஆம் தேதி இந்தியன் 2 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்த படம் வனன்கான். ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருனா, படம் ஜூலை மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காரு. ஜூலை மாதத்தில் அதிகமான பெரிய பட்ஜெட் படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் 2, ராயன் மற்றும் வனன்கான் போன்ற படங்கள் ஜூலை மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவில் எஃப்ஐஆர் படத்தை இயக்கிய டைரக்டர் மனு ஆனந்தோட இயக்கத்தில் அடுத்த படம் மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. நடிகர் ஆர்யா அவர்கள் இந்த படத்தோட அவருடைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. ஆர்யா அவர்கள் இந்த படத்துக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பை பில்டப் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சூரியோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் கருடன். கருடன் படத்தோட டே 1 வசூல் 2024 தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களில் அதிகமான வசூல் சாதனையை படைத்த படங்களில் டே 1 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இப்போதைக்கு அன்அஃபிஷியலாக 4 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாகியிருக்கு. நடிகர் சூரிய அவர்களுக்கு விடுதலை படத்துக்கு அடுத்ததாக கருடன் படமும் வெற்றியை கொடுத்துருக்கு. நடிகர் பிரபாஸ், கமலஹாசன் மற்றும் தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கல்கி. கல்கி படம் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஜூன் 27 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க. கல்கி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆக்ட்ரஸ் நிவேதா பித்ராஜோட நடிப்பில் அடுத்த படம் பருவு. தமிழ் மற்றும் தெலுங்கில் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஜி5 ஓடிடி தளத்தில் ஜூன் 14ஆம் தேதி பருவு படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது.